வணக்கம் சங்க தலைப்புச் செய்திகள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை ஊரடங்கு நீடிப்பு பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் உணவகங்கள் இயங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நட்பு நாடுகளின் மேம்பாட்டை உறுதி செய்வதோடு அவர்களை மதிப்பதே இந்தியாவின் அடிப்படை கொள்கை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று குணமடைந்த ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் திரும்பியுள்ளனர் நலிவரைந்த தொழில்களை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவு மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பியது நாசா விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் உணவகங்கள் இயங்க அனுமதி காய்கறி மளிகை மற்றும் இதர கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி முதல் இயங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளையும் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான முழு ஊரடங்கு வரும் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைகிறது இதையடுத்து ஊரடங்கு குறித்து முடிவு செய்வதற்காக நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்த ஆகியவை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் இன்று தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறை வல்லுநர்கள் குழுவுடன் இன்று முதலமைச்சர் ஆலோசனை செய்தார் இந்த நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊரடங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை தமிழகம் முழுவதும் நீட்டிக்கப்படுவதாக கூறியுள்ளார் அதேபோல் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எழுபத்து ஐந்து சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உணவகங்கள் தேநீர் கடைகளில் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ஐம்பது சதவீத வாடிக்கையாளர் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படுவதுடன் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவை வழங்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே அறிவித்தபடி ஊராட்சி பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சிறிய திருக்கோவில்களில் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கோயில்கள் மசூதிகள் தர்காக்கள் தேவாலயங்கள் ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் மற்றும் இதர கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்கலாம் என்றும் இ காமர்ஸ் நிறுவனங்கள் அத்தியாவசியம் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களையும் விநியோகிக்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின்படி பொது இடங்களில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்றும் தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் எந்தவித தளர்வும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து மெட்ரோ ரயில் மின்சார ரயில் அரசு பேருந்து தனியார் பேருந்து போக்குவரத்து ஆகியவற்றை பொறுத்தவரை தற்போதைய நிலையே தொடரும் என்று கூறியுள்ள அவர் வெளிமாநிலங்களுக்கு செல்வதற்கும் மாநிலத்திற்குள் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் செல்வதற்கும் மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் முறைப்படி இ பாஸ் பெற்ற பிறகு பயணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளி உள்ளிட்டவற்றை கடைபிடித்து சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை நீடிக்கும் என்றும் சுற்றுலா இடங்கள் ரிசார்ட்டுகள் தங்கும் விடுதிகள் திரையரங்குகள் மதுபான பார்கள் கேடிக்கை விடுதிகள் விழாக்கள் நடத்துவதற்கு ஆகியவற்றுக்கான தடை தொடர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கான தடை தொடரும் என்று அவர் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் வழியில் பாடம் நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனாவை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று சென்னை மாநகரில் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பிற மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று குறைவதற்கான அறிகுறி தென்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர்களுடன் இன்று ஆலோசனையின் போது பேசிய அவர் சென்னை நகரில் மக்கள் அதிகம் வாழ்கின்ற காரணத்தால் எளிதாக நோய் தொற்று பரவியதாக குறிப்பிட்டார் சென்னையில் இருபதாயிரம் பணியாளர்களைக் கொண்டு வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து காய்ச்சல் சளி உள்ளவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் காய்ச்சல் முகாம் நடத்தியதால் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சென்னையில் நோய் பரவல் குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபது பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் சிறப்பான மருத்துவ சிகிச்சை காரணமாக தமிழகம் முழுவதும் இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பி திரும்பியிருப்பதாக கூறிய அவர் தமிழகத்தில் இறப்பு சதவீதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருப்பதாக தெரிவித்தார் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின்படி அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சிறப்பான சிகிச்சை அளித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கிலிருந்து மூன்றாம் கட்ட புதிய தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஊரடங்கிலிருந்து தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இதுவரை அறிவிக்கப்பட்ட இரண்டு கட்ட தளர்வுகளின் அடிப்படையில் பல்வேறு தொழில்கள் மற்றும் பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது பொது ஊரடங்கு ஜூலை முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மூன்றாம் கட்ட புதிய தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த மூன்றாம் கட்ட தளர்வுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் தனிநபர் நடமாட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சமூக இடைவெளியை பின்பற்றுதல் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் சிறப்பு விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் இந்த சேவை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிலையங்களை திறக்க அனுமதி கிடையாது மெட்ரோ ரயில்கள் திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் கேளிக்கை பூங்காக்கள் மதுபான விடுதிகள் கூட்ட அரங்குகள் செயல்பட ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் கல்வி கலாச்சாரம் கேளிக்கை மற்றும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தடை தொடரும் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு கண்டிப்புடன் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் உன்னிப்பாக கடைபிடித்து கட்டுப்பாட்டு பகுதிகளின் விவரங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணையதளங்களிலும் மத்திய மாநில அரசுகளின் அறிவிப்பிலும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நட்பு நாடுகளின் மேம்பாட்டை உறுதி செய்வதோடு அவர்களை மதிப்பதே இந்தியாவின் அடிப்படை கொள்கை என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் மொரீஷியஸ் நாட்டில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்றத்திற்கான புதிய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகந்நாத்தும் இன்று காணொலி காட்சி மூலம் கூட்டாக திறந்து வைத்தனர் மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் நான்காயிரத்து எழுநூறு பரப்பளவில் பத்து அடுக்கு மாடிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி சிறப்பு பொருளாதார நிதியுதவியாக மொரீஷியஸ் நாட்டுக்கு முன்னூற்று ஐம்பத்து மூன்று மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்கியுள்ளது என்றும் இதற்கான ஒப்பந்தங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கையெழுத்தாயின என்றும் கூறினார் இந்த நிதியுதவியின் கீழ் மொரீஷியஸ் நாட்டில் ஐந்து முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறிய அவர் இந்தியாவின் வளர்ச்சி ஒத்துழைப்பில் எந்தவித நிபந்தனையும் இல்லை என்றும் நட்பு நாடுகளுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அந்தஸ்து பன்முகத்தன்மை எதிர்கால நலன் மற்றும் நீடித்த வளர்ச்சியுடன் கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் நட்பு நாடுகளை மதித்து அவர்களுடன் ஒருங்கிணைந்து அந்நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளிப்பதோடு வளர்ச்சிப் பாடங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்தியாவின் முயற்சி என அவர் குறிப்பிட்டார் The most fundamental principle in development cooperation is respecting our partners. The sharing of development lessons is our only motivation. That is why our development cooperation does not come with any conditions. கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பரிசோதிக்கும் சோதனையில் இரண்டு இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக சிஎஸ்ஐஆர் கூட்டு தொழில்நுட்பங்கள் தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் கொரோனா பாதிப்பை குறைக்கும் இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் கூட்டு தொழில்நுட்பங்களை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார் கொரோனாவுக்கு எதிராக நவீன தொழில்நுட்பங்களை இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கியதை அமைச்சர் பாராட்டினார் இந்த பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் கொரோனா பரிசோதனை கருவிகள் மருந்துகள் வெண்டிலேட்டர்கள் முழு கவச உடைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் தொன்னூறு நிறுவனங்களுடன் சேர்ந்து கூட்டாக உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் தற்போது வர்த்தக பயன்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் நாட்டின் கொரோனா நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த அவர் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் நடவடிக்கையில் இரண்டு இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெருமையான விஷயம் எனவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் தில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் கொரோனாவுக்கான நோய் பரிசோதனை மற்றும் இலவச சிகிச்சை வசதி தொடங்கப்பட்டுள்ளது அகில இந்திய ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் கொரோனா நோயாளிகளுக்கான சிகிச்சை வசதிகளை ஆய்வு செய்த மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை கொரோனா பரிசோதனை மையமாக தில்லி அரசு அங்கீகாரம் செய்துள்ளதாக கூறினார் இந்த மையத்தில் தொலைபேசி வழியாகவும் மக்கள் தகவல்களை பெறுவதற்கு கால் சென்டர் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் அகில இந்திய ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை மருத்துவக் குழுவினர் ஆர்வம் மற்றும் துணிச்சலுடன் செயல்பட்டதாக கூறினார் தனிநபர்களுக்கு ஏற்றவாறு ஆயுர்வேத சிகிச்சை யோகா மற்றும் மன அழுத்தம் குறைக்கும் நுட்பங்களை அளித்து முழுமையாக குணப்படுத்தும் அணுகுமுறைகளை ஆயுர்வேத சிகிச்சை மையம் மேற்கொள்வதாகவும் அமைச்சர் நாயக் தெரிவித்தார் பேரிடர் காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் சுபாஷ் சந்திரபோஸ் விருதுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பேரிடர் காலத்தில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் விருது மத்திய அரசு வழங்கி வருகிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான விருதுகளை பெறுவதற்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தனிநபர்கள் நிறுவனங்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பத்திலிருந்து தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளன்று விருதுகள் அறிவிக்கப்பட உள்ளன தனிநபர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விருதுடன் சான்றிதழும் நிறுவனங்களுக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர்கள் தங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ நிறுவனங்களுக்காகவோ விண்ணப்பிக்கலாம் ராஜஸ்தானில் பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் ஆறு பேர் காங்கிரஸில் இணைந்தது குறித்து பதிலளிக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை செயலாளருக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ராஜஸ்தான் துணை முதலமைச்சராக இருந்த சச்சின் பைலட் மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதை எதிர்த்து சச்சின் பைலட் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது இதனால் ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீண்ட போராட்டத்திற்கு பின் ராஜஸ்தான் சட்டப்பேரவை ஆகஸ்ட் பதினான்காம் தேதியிலிருந்து கூட்டலாம் என ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார் கொரோனா பரவலை தடுக்க சட்டப்பேரவை கூட்டத்தில் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே ராஜஸ்தானில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது ஜெய்ப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் இதுவரை பத்து லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் குணமடைந்தோர் வீதம் அறுபத்து நான்கு புள்ளி நான்கு மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் கொரோனா பாதிப்பில் உயிரிழந்தோர் வீதம் இரண்டு புள்ளி இருபது சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்து மூன்று பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டதாகவும் இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு கோடியே ஏழு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து பேர் இதுவரை குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக ஆறு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று குணமடைந்த ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் வீடு திரும்பியுள்ளனர் இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் உயிரிழந்தவர்கள் தவிர ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் நூற்று எழுபத்தைந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இன்று ஆயிரத்து நூற்று இருபத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது இன்று மட்டும் கொரோனா தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் சென்னையில் மட்டும் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக இன்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னூற்று இருபத்தைந்து பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தைந்து பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூற்று நாற்பத்தி பேருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூற்று இருபது பேருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருநூற்று எழுபத்தி ஏழு பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று இருபது பேருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கும் தேனி மாவட்டத்தில் இருநூற்று அறுபத்தோரு பேருக்கும் இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் வரை ரேஷன் கடைகளில் விலையில்லாமல் ஐந்து கிலோ கூடுதல் அரிசி வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்து மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இந்த ஆண்டு இருபத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதுவரை முப்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் நெல் கொள்முதல் மூலம் நான்கு லட்சத்து ஓராயிரம் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தொழில்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தி நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பத்தாயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேரில் எட்டாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்றார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெறுவதாகவும் தொழில்துறையில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் சிறு குறு தொழில்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மானியம் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார் நீட்டிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்குக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் மருத்துவ முகாமை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்றினால்தான் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்றார் சென்னையில் ராயபுரம் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் கொரோனா பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார் ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் எனவும் அதோடு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ப்ளஸ் டூ மறு தேர்வுகளுக்கான முடிவுகளும் நாளை வெளியிடப்படும் எனவும் அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் எட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து ஐந்து மாணவர்கள் எழுதிய பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பிற்கான மறு தேர்வு முடிவுகளும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசர்ச் டாட் ஐஎன்சி டாட் இன் டபிள்யூ 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 டாட் டிஜிஇஎல் டாட் டிஎன் டாட் என்எஸ்சி டாட் இன் மற்றும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டூ டாட் டிஎன் டாட் என்எஸ்சி டாட் இன் ஆகிய இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றும் தேர்வாளர்கள் தங்களுடைய பதிவு எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து முடிவுகளை மதிப்பெண்களுடன் சேர்த்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படுவத்தில் பதிவு செய்துள்ள செல்போன் எண்ணிற்கும் தனித் தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது போது பதிவு செய்த செல்போன் எண்ணிற்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஊரடங்கு தளர்வு குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசிடமிருந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வெண்டிலேட்டர்கள் பாதுகாப்பு உடைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதுவரை மத்திய அரசு நிதியுதவி அளிக்கவில்லை என்ற போதிலும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மத்திய அரசிடம் தொள்ளாயிரத்து ஐந்து கோடி ரூபாய் நிதியுதவி தரும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதியிலிருந்து ஆர்டிபிசிஆர் கருவிகள் வாங்குவதற்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கி இப்பொழுது கருவிகள் வாங்கப்படுகின்றன மத்திய அரசை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் மாநில அரசுக்கு மத்திய அரசு நிதி ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் முதல்கட்டமாக இருநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் மொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு தேவைப்படுகின்ற நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கோடியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதாக மாநில பிஜேபி பொதுச் செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்துள்ளார் கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் சக்தி கேந்திரம் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையானது இரண்டு லட்சம் பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதை வைத்து அரசியல் செய்வது வேதனை அளிப்பதாக ராகவன் கூறினார் ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் ஒன்றை அமெரிக்காவின் நாசா மையம் என்று வெற்றிகரமாக அனுப்பியது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்ற ஆராய்ச்சியில் அமெரிக்கா இந்தியா உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனா ஆகியவை சமீபத்தில் விண்கலங்களை அனுப்பியது இந்நிலையில் செவ்வாய் கிரகத்துக்கு பிரிசெர்பன்ஸ் என்ற ரோபர் மற்றும் இன்ஜினியூனிட்டி என்ற சிறிய ரக ஹெலிகாப்டருடன் விண்கலம் ஒன்றை அடல்ஸ் பி ஃபைவ் ஃபோர் ஒன் என்ற ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் நாசா மையம் என்று விண்ணுக்கு அனுப்பியது இந்த விண்கலம் விண்வெளியில் ஏழு மாத பயணத்துக்கு பின்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியன்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குகிறது ரோவர் வாகனத்தில் உள்ள கருவிகள் பலவித ஆய்வுகளை மேற்கொள்கின்றன இது செவ்வாய் கிரகத்தில் சேகரிக்கும் பொருட்கள் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் மற்றொரு விண்கலம் மூலம் பூமிக்கு கொண்டுவரப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளன இதனுடன் அனுப்பப்பட்டுள்ள இன்ஜினியூனிட்டி என்ற ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தில் ஐந்து முறை பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்பட உள்ளது மற்றொரு கிரகத்தில் பறக்கவிடப்படும் முதல் ஹெலிகாப்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பத்தொன்பது ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி செல்கிறது இதனால் முப்பத்தோரு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நாற்பத்தோரு பேர் பலியாகியுள்ளனர் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்காக ஆயிரத்து ஐநூறு நிவாரண முகாம்களை பங்களாதேஷ் அரசு அமைத்துள்ளது இதில் தொண்ணூறாயிரம் பேர் தங்கியுள்ளனர் கொரோனா தொற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய அரசுக்கு அவசர கால நிதியாக ஆசிய வளர்ச்சி வங்கி முப்பது லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது ஆசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதியுதவி பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பதினைந்து லட்சம் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் நிகழ்வு சவுதி அரேபியாவில் நேற்று தொடங்கியது ஹஜ் புனித பயணத்தில் பங்கேற்பதாக சவுதி அரேபியாவில் பத்தாயிரம் பேர் மட்டுமே தங்கியிருப்பதாக தனியார் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தின் போது மெக்கா நகருக்கு வருபவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தனி மனித இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மெக்கா நகருக்கு வருபவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்படுகிறது பரிசோதனையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களை தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மெக்கா நகரில் சுகாதார பணியாளர்கள் தூய்மைப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர் கடுமையான கட்டுப்பாடுகள் சர்வதேச விமான போக்குவரத்து தடை ஆகியவற்றின் காரணமாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட கடலோர மாவட்டங்களான வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி நீலகிரி கோவை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்தமான் கடல் பகுதியில் இன்றும் நாளையும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா பகுதியில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் தலைப்புச் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை ஊரடங்கு நீடிப்பு பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஐம்பது சதவீத வாடிக்கையாளருடன் உணவகங்கள் இயங்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நட்பு நாடுகளின் மேம்பாட்டை உறுதி செய்வதோடு அவர்களை மதிப்பதே இந்தியாவின் அடிப்படை கொள்கை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று குணமடைந்த ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் வீடு திரும்பியுள்ளனா் நலிவடைந்த குழந்தைகளை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவு மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி ரோவர் மற்றும் ஹெலிகாப்டருடன் செவ்வாய்களத்திற்கு விண்கலம் அனுப்பியது நாசா பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் பெற்றது வணக்கம்